கண்டேனே நான் வாங்கும் மூச்செல்லாம் என்றும் நீதானே ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டு தான் அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டு தான் இளஞ்சிட்டு முனைவிட்டு இனி எங்கும் போகாது இருவுள்ளம் புதுவெள்ளம் ஆறு இது என்ன பாட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் சொல்லுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கலை வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் நியூ இயர் வேறு வந்தாச்சு எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உள்ளே வந்து நடுப்பகுதியில் வந்து கம்மியாக அளவு இருக்கிற மாதிரியான ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்த கஸ்டமருக்கு வந்து நான் வந்து அந்த மெத்தடை மாற்றி நாலு பங்கு அளவு இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸை வந்து அவங்க போட்டு காமிச்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு பிளாக் கலரில் ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கல இருந்தாலும் ப்ளவுஸ் சரியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மறுபடியும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ இதிலருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணி இருக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம நாலு பங்காக போட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு சரியான ஃபிட்டில் தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம சரியாக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களுக்கு வந்து இந்த மெத்தடு வந்து செட் செட்டாகிடுச்சு நம்ம நாலு பங்காக போட்டது செட் செட்டாயிருச்சு இந்த அளவு ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில மெஷர்மெண்ட் மட்டும் இதிலேருந்து நான் எடுத்துக்க போகிறேன் அதாவது ஃப்ரண்ட் நெக்கினுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை விட ஒரு கால் இன்ச்சு மேலே வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பின் கழுத்து இறக்கம்லாம் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் நிடுப்பினுடைய இறக்கத்தையும் ஒரு அரை இன்ச்சு வந்து அதிகம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் வந்து ஒரு சில மெஷர்மெண்ட் அதாவது அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு ஆம்ஹோலு கப்பினுடைய இறக்கம் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு அது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த அடிக்கை சுற்றளவு அது கூட நான் வந்து பாடியிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் எடுத்த மெஷர்மெண்ட்டையும் வச்சு இதில் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஒரு சில மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க எவ்வளோ செஸ்ட் ரவுண்டு வச்சுருக்காங்க பேக்கில் அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலையே நான் உங்களுக்கு அளந்து காமிச்சிருந்தேன் இப்போது நான் அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கரெக்டாக மடித்து போட்டு ஆம்புகளுக்கு கீழே பகுதியிலேருந்து இருந்து அந்த கழுத்தினுடைய அந்த எஜ்ஜு வரைக்கும் அளந்து காமிக்கிறேன் பத்தரை இன்ச் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு ஈசலாவது சேர்த்திருந்தா கூட நாற்பது இன்ச்சு அப்படிங்கும்போது நாலாவில் பெருக்கணுன்னா நாற்பது இன்ச்சு ஸோ வந்து இவங்க வந்து அப்பர் செஸ்ட் வந்து நாற்பது வர மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நான் பாடியில் எடுக்கும்போது அவங்களுக்கு முப்பத்தாறு இன்ச்சு தான் இருந்தது அதே மாதிரி இடுப்பினுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பதிமூன்று இன்ச்சு இருக்குது ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த பிளாக் ப்ளவுஸில் பார்த்துட்டு அதை விட ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க இந்த பீன் கழுத்து இறக்கிறதுக்காக இந்த கீழ் பகுதியை மட்டும் நான் அளந்து பார்த்தா அஞ்சே ஹால் இருந்தது ஸோ நம்ம ஒரு முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்திக்குவோம் கூட வந்து நம்ம ஈடுப்பு இறக்க போகிறோம் இல்லையா அதனால் ஒரு அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தி நம்ம வைக்க போகிறோம் வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே இருக்கிற இந்த பிசிறு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து லைனிங் தான் ஆன் ஃபோல்டு ஏன் பக்கம் கரப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடித்து போட்டிருக்கேன் இடுப்பினுடைய இறக்கம் பதினாலு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி பதினஞ்சு இன்ச்சாக வச்சுருக்கேன் கீழே கழுத்து இறக்கத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சே கால் கூட வந்து முக்கால் இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி பார்க்கும்போது கழுத்து இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு ப்ளஸ் அரை எட்டரை இன்ச் வருது ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னா இவங்களுடைய மிடில் செஸ்ட்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது அதை வந்து எட்டால் டிவைட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அஞ்சே முக்கால் இன்ச் இவங்களுடைய அப்பர் செஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் அஞ்சே முக்கால் இந்த பிளவுஸினுடைய ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து எடுத்துக்கப் போகிறேன் இப்போ இதில் அளவு ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது ஸோ கூட வந்து ஒரு முக்கால் இன்ச் ஆட் பண்ணி நான் வந்து மூன்றரை இன்ச் அரை இன்ச் வந்து ஸ்லீவோடு ஜாயின் பண்ணுறதுக்காக கால் இன்ச் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேப் வரைஞ்சிக்கலாம் லவ் லைட்டாக வந்து அவுட்டரில் வந்து ஒரு ஷேப் எடுத்து ஒரு ரவுண்ட் நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஆம்கோலுடைய டெப்த்துக்காக அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதேவே கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த அஞ்சரை இன்ச் மார்க்கிங்கில் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து நான் வந்து ஒம்போதரை இன்ச் மார்க் பண்ணுறேன் ஏன்னா இவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி ஆறு இருந்துச்சு ஈஸலா வந்து ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அதை பாதியாக டிவைட் பண்ணி ஆட் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் வரைகிறதுக்காக பார்த்திங்கன்னா ஷோல்டர் மார்க்கிங்கை அப்படியே கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ராக்சிமேட்டாக பாதியாக பிரித்து ஷோல்டர் ஆம்கோளுக்காக வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் நெக்கு வந்து எட்டு இன்ச் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பாகவும் குடைய வேண்டாம் அதே சமயத்தில் குடையாமல் இருக்க முடியாது ஓரளவுக்கு நம்ம குடஞ்சிக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஆம்பூல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு ஸோ பதினாறு பாதியாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எட்டு இன்ச்சு கிடைக்கும் ஈஸ் அலாவென்ஸ்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் ஸோ எட்டரை இன்ச் வந்து இவங்களுக்கு நான் வந்து ஆம்பூல் ரவுண்டு வச்சா சரியாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் எடுக்கும்போது எட்டரை இருக்குது பட் இப்போ நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே அதை வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு எட்டு இன்ச் இதில் கிடச்சா போதும் இது ஸ்டிச்சிங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து எட்டரை இன்ச்சு நம்மளுக்கு ஃபைனலாக வந்துடும் ஸோ எட்டு இன்ச் கரெக்டாக இருக்குது அஞ்சரை இன்ச்சுலேயே ஸோ அதில் வந்து நான் கரெக்டான அளவு தான் அதனால் நம்ம மறுபடியும் ஏற்றவும் வேண்டியதில்லை இறக்கவும் வேண்டியதில்லை சரியான மார்க்கிங் தான் இப்போ வேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சை நான் வந்து நாளாக டிவைட் பண்ணி எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் அப்புறம் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒரு இன்ச்சு டாட்காக ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போது பேக் டாட் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேக் டாட்டுக்கு விட்ட அந்த அளவையும் நம்ம சேர்த்து எவ்வளோ வருதோ அதில் இருந்து பாதியை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நாலரை இன்ச் வந்து பேக் டாட்டினுடைய லென்த்துக்காக மார்க் பண்ணிக்கிறேன் பேக் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம குடஞ்ச மாதிரி அவுட்டரில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்டாக கிடைக்கும் இந்த மாதிரி லைட்டாக அவுட்டரில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு வெளியே கொண்டு போய் ஷேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அந்த கால் இன்ச்சு நீங்கள் அவுட்டரில் மார்க் பண்ணலை அப்படின்னா நெக்கு வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து போடும்போது குறுகலான மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ராடான ரவுண்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அவுட்டரில் ஒரு கால் இன்ச்சு குறைஞ்சிட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்டுக்கிட்டையும் நம்ம கண்டிப்பாக மறக்காமல் நாச் போட்டுறணும் அதே மாதிரி நம்ம பேக் டாட்டுக்கிட்டேயும் கரெக்டாக நம்ம நாச்சஸ் போட்டுறணும் நாச்சஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்மளால் டக்கு டக்குன்னு நம்மளால் ஸ்டிச் பண்ணிக்க முடியும் டைமு கூட நம்ம சேவ் பண்ண முடியும் ஸோ கரெக்டாக இந்த நாட்ச் வழியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாச்சஸ் எல்லாமே நம்ம போடுறோம் நீடு மார்க்கும் கரெக்டாக நம்ம போட்டு விட்டுக்கலாம் பேக் டாட்டை வந்து எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க டாட்டு கூட ஏன்னா டாட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக பிரிஞ்சிரும் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளவுஸை ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் டபுள் ஸ்டிச் போடுறது ரொம்ப அவசியம் இப்போ இவங்களுக்கு வந்து நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுறேன் ஃபுல் கிராஸ் தான் போட போகிறேன் ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல் கிராஸ் தான் போட போகிறேன் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு இருந்துச்சு ஆனால் நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் கிராஸ் கட்டு தான் போடுறதா சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களும் கிராஸ் கட்டே போட சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா ஃபுல்லாக கிராஸில் பேக் பீஸை வந்து போட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்பெக்ஸ் பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அளவு அளவு ப்ளவுஸில் இருந்து பார்க்கல நான் அளவு எடுத்த மெஷர்மெண்ட்டு வச்சு வைக்கிறேன் பத்தரை இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு வந்து முன் உயரம் ஸோ அந்த பதிமூன்றரை இன்ச் மார்க்கிங்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம் அடுத்தது அந்த பதிமூன்று இன்ச் லைனில் இருந்து ப அந்த பட்டி பட்டன் பட்டி வைக்கிற இடத்துல ஒன்றரை இன்ச் மேலே ஏத்துறேன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேக்கில் இருந்து ஒரு மூணு இன்ச் மேலே ஏற்றுறேன் ஸ்டிச்சிங் அரை இன்ச்சு போக மூணு இன்ச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கப்பினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நாலே காலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து முப்பத்தி எட்டு வந்து பத்தால் டிவைட் பண்ணால் த்ரீ எயிட் அதாவது மூணே முக்காலுக்கு மேலே வரும் ஸோ அதனால் ஒரு நாலே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கழுத்தினுடைய அகலத்து கூட கால் இன்ச்சு சேர்த்தி ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் மெயின்டாட்டினுடைய அகலம் ஒன்னை கால் இன்ச்சு வைக்க போகிறோம் ஸோ ஒன்றை கால் ப்ளஸ் ஒன்னை கால் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற ரெண்டு லைனையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் முன்கழுத்தினுடைய இறக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஏழைகால் இன்ச்சு வைக்கிறேன் அளவு ப்ளவுஸில் ஏழரை இன்ச்சு இருந்தது ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மேலே ஏற்ற சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் வந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி ஏழை கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்போளை வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக குறைஞ்சிக்கலாம் அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு மார்க்கிங்கையும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம டார்க் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ஈக்குவலாக கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்போலையும் நம்ம குறைஞ்சிட்டு நம்ம வந்து நெக்கில் இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஷோல்டர் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு வந்து க்ராஸ் பண்ணி கட் பண்ணுறேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் கட் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனால் நெக்கையும் கொஞ்சம் இன்ச்சு மேலே ஏற்றிட்டோம் அதனால் நான் க்ராஸ் பண்ணலை கிட்ட சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் டாட்டுக்கு எவ்வளோ அகலம் வச்சோமோ அதில் பாதி அதாவது ரெண்டையில் பாதி ஒன்றே காலை வச்சோம் அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா சைடில் விட்டிருக்கேன் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நம்ம வந்து மெயின் டாட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம அதை விட கம்மி பண்ணுறதுனா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா விட்டது கூட கம்மி பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே பிசுர் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கேயும் நம்ம புதுசாக போட்டிருக்க அந்த செஸ்ட் ரவுண்டு மார்க்கிங்கையும் நாச் பண்ணிக்கோங்க மெயின் டாட்டை வந்து நம்ம நீடிள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெயின் டாட்டை வந்து செக் பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெயின் டாட்டை இந்த மாதிரி மடித்து போடுங்க கரெக்டாக இருக்குது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற அவசியம் இல்லை இப்போ வந்து மெயின் டாட்டினுடைய அகலம் அந்த ஒன்னே கால் இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அது போக மிச்ச டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு கால் அந்த மாதிரி இருந்தால் போதும் அது போக மிச்சம் இருக்கிற வந் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக மட்டும் கட் பண்ண வேண்டியது இருக்குது சும்மா ஒரு நூல் மட்டும் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எல்லா டாட்டுக்கு எல்லாமே நாச்சஸ் நீடில் மார்க்கெலாம் போட்டிங்க அப்படின்னா தைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு தைக்கிறதே தெரியாது ரொம்ப கஷ்டமான வேலை கூட இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டன் பட்டி டாட்டுக்காகவும் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது நீடுல் மார்க் அப்படியே மடித்து போட்டு அந்த லைனில் வந்து நீடுல் மார்க் பண்ணிட்டேன் ஆம்போல் டாட்டும் பார்த்திங்க அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த டிப்பில் பிடிச்சிக்கோங்க கிட்டே எந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேட்ச் ஆகி வருதுன்னு பார்த்துட்டு அதை நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல லைன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ அந்த இடத்துல நாட்ச் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் அந்த லைனில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து தள்ளி ரொம்ப கூர்மையாக வராத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிங்க தான் அந்த கப்பு வந்து ரொம்ப பாயிண்ட்டாகவும் இருக்காது அதே சமயத்தில் கப்பு ஷேப்பும் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக வந்து எழுதிருங்க எவ்வளோ நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறத பேக்கில் எப்படி எட்டு இன்ச்சு பிடிச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் எட்டு இன்ச்சு வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்காக வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் ஸ்லீவில் எவ்வளோ ஸ்லீவ் லென்த் இருக்குது ஸ்லீவ் ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் வந்து ஒரு கால் இன்ச் வந்து சேர்த்தி வைக்க போகிறேன் ஆறு இன்ச் அளவு ப்ளவுஸில் இருக்குது ஸோ நான் வந்து ஆரை கால் வைக்கிறேன் ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது வந்து லைனிங் ப்ளவுஸ் அதனால் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஸ்லீவினுடைய லென்த்து வந்து கால் இன்ச் இருந்தது கூட ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணி எட்டே கால் இன்ச்சாக வந்து வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு மேலே பாடியோட ஜாயின் பண்ணுறக்கு அரை இன்ச்சு சேர்த்து ஒரு இன்ச்சு மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இவங்களுடைய அந்த பைசப் வந்து நான் எடுத்திருக்கேன் அதாவது அந்த அடிக்கை சுற்றளவு பதினாலு இன்ச் இருந்தது ஈஸ் அலாவன்ஸ்க்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்தினோம்னா பதினாலரை சாரிப்போ ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் பாதி வந்து ஏழரை இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஏழரை இன்ச்சில் வந்து நம்மளுடைய ஆம்பூல் ரவுண்டு எங்கே வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவினுடைய ரவுண்டு கால் கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மூன்றரை இன்ச் வந்து நான் இப்போ வந்து கம்மி பண்ணுற மாதிரி அளவு வந்திருக்கு ஸோ இந்த அளவு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கைப்பகுதியில் எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் லைட்டாக குடஞ்ச மாதிரி ரொம்ப குடையாமல் லைட்டாக குடஞ்ச மாதிரி மட்டும் இந்த மாதிரி கைக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பிசிறு இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த அடிக்கடி சுற்றளவை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட உடம்புல அளவு எடுக்கும்போது எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவு இந்த எடுத்து எடுத்து நீங்கள் பழகிக்கலாம் இந்த பைசப் அளவு அடிக்கை சுற்றளவு வந்து நீங்கள் எடுத்து எடுத்து பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிட்டிங்கும் ரொம்ப நல்லா சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் மட்டும் வந்து இந்த மாதிரி குடஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக குடையணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக மட்டும் ஒரு முக்கால் இன்ச் அளவு மட்டும் குறைஞ்சிட்டு அந்த இடத்துல கூட நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு எது குறைஞ்சி வெட்டின பகுதி முன்னாடி முன்பகுதிக்கு எது குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அங்கங்கே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸே மறுபடியும் திருப்பி பார்க்க தேவையே இருக்காது நீங்கள் பட்டன்பட்டி மட்டும் எந்த சைடு வச்சுருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பட்டி எடுத்துக்கிறோம் கிராஸ் பட்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு அந்த எட்டு இன்ச் இருக்குது இல்லையா அது கூட ஒரு ரெண்டே கால் இன்ச் ஆட் பண்ணி வைக்கிறேன் அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டை வந்து ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டணும் இல்லையா ஸோ அந்த மூணு இன்ச்சு கூட ஒரு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி நாலு இன்ச்சாக வைக்கிறேன் இதுதான் வந்து பட்டியினுடைய அகலம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கிறது வந்து அந்த மெயின் டாட்டுக்கும் பட்டன்பட்டிக்கும் இடப்பட்ட இருக்கிற அந்த கேப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமோ அந்த மூணே கால் இன்ச் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அந்த கால் இன்ச்சு தான் இந்த மாதிரி நான் கிராஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து கிராஸ் பட்டி நான் வெட்டியிருக்கேன் பட்டி எப்படி வெட்டணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பட்டி வெட்டினதுக்கப்புறம் கூட அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அந்த மெயின் டட்டினுடைய அகலத்தை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் சரியாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்து மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளி பக்கம் உள் பக்கம் கரெக்டாக பார்த்துட்டு மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றிலும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் போடும்போதும் ஃபுல் கிராஸு நம்ம லைனிங்கில் எப்படி ஃபுல் க்ராஸ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி மெயின் கிளாத்துலையும் ஃபுல் கிராஸ் போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போவே நம்ம ஸ்லீவுக்கு தேவையான ஒட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீவுக்கு தேவையான ஒட்டையும் கட் பண்ணி கையோட நம்ம வச்சு